வணக்கம் நம்மளுடைய இந்த பாடப்பகுதி வந்து கண்ணன் பாட்டு என்ற பாரதியினுடைய நூலை பற்றியது அதில் உள்ள பதினாலு பிரிவுகள் நம்ம பார்வையாக பார்த்துருக்கோம் அடுத்த பகுதி இப்போ என்ன வரப்போகுதுன்னா கண்ணன் என் காதலன் என்ற தலைப்பில் இந்த பகுதி இடம்பெறுகிறது இதில் வந்து மொத்தம் ஐந்து தலைப்பு இதே தலைப்பில் ஐந்து பாடங்கள் இருக்குது அதில் வந்து முதல் பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கண்ணனை வந்து காதலனாக நினைத்து பாடுகின்ற தலைவினுடைய உள்ள பற்றிய செய்திகளை கூறுகிறது இது அவளுடைய உள்ள கிடக்கைன்னு சொல்வோம் அதை பற்றி சொல்கிறது அதனால் இது தலைப்பில் ஐந்து பிரிவுகள் உள்ளன கண்ணனை காதலனாக கண்ட தலைவனுடைய மனநிலைகள் பல படிநிலைகளில் விளக்கப்படுகின்றன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக சொல்கிறது அவளுடைய காதல் வயப்பட்ட போது அவளுடைய நிலைமை எப்படி இருந்தது பிறகு எப்படி மாறியது என்பதாக சொல்லப்படுகிறது காதலின் பிரிவும் பின் ஏற்படுகின்ற அவளுடைய மன மகிழ்வும் கற்பனை கவிச்சுவையாக சொல்லப்படுகிறது கனவில் வந்த காதலனால் கண்ட கழிப்பும் என்றால் மகிழ்ச்சி க கனவுல காதலனை பார்க்கறா அதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி பிறகு வந்தவன் கண்ணன் தான் என்று அறியும் போது அவளுக்கு உள்ள ஏற்படக்கூடிய விந்தையின மாற்றங்கள் வியப்பான மாற்றங்கள் ஒரு சேர வெளிப்படுகிறது அப்படின்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சேர்ந்து வருகின்ற அந்த பகுதி அவருடைய கவி ஆளுமையாக பாரதியினுடைய கவி ஆளுமையாக கவி ஆளுமைனா ரொம்ப திறமையாக கற்பனைப்பட சொல்லப்பட்ட பகுதியாக இந்த பகுதி இடம்பெறுகிறது என்பது இந்த வகுப்புக்கான முன்னுரை பகுதியாக வச்சுக்கலாம் முதல் வந்து பாடலும் அதுக்கடுத்து பொருளும் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து முதல் ப பிரிவு எப்படின்னா மொத்தம் இதில் ஏழு பேராகிராஃப் மாதிரி உள்ள செய்திகள் இடம்பெறுகிறது அதில் முதல் இது வந்து தூண்டில் புழுவினைப் போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி கூண்டு கிளியினைப் போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன் மிகவும் இம்மு கிடையாது பாடல் எழுதும்போது மிகவும் நொந்தேன் வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி அப்போது தோழியை பார்த்து தலைவி சொல்லுவது போல இந்த பகுதியை இடம் இடம் இருக்கிறது அதில் வந்து புற ஓமை தான் ஒரு புழு மாதிரி ஒரு கிளி மாதிரி ஒரு சுடர் விளக்கு மாதிரி என்ற மூன்று ஓமைகளை சொல்கிறார் ஒரு தூண்டில் ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிப்பாங்க இல்லையா அந்த புழு எப்படி வந்து துடிக்குமோ அதைப்போல நான் துடித்து கொண்டிருந்தேன் காட்டில் போய் நல்ல காத்தடிக்கிற இடத்துல ஒரு விளக்க கொண்டே வச்சா அந்த தீபம் வந்து சுடரானது எப்படி அங்கிட்டு இங்கிட்டு அசையுமோ அதே போல என் மனது வந்து அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது நீண்ட பொழுதாக இருந்தது ரொம்ப நேரமாக என் மனசு கஷ்டப்பட்டது எது எனது நெஞ்சமானது துடித்து கொண்டிருந்தது அடுத்து ஓமே என்ன சொல்கிறா கூண்டு கிளியை போல் எங்கேயோ பறந்து சந்தோஷமாக தெரிய வேண்டிய ஒரு கிளியை போய் கூண்டுக்குள்ளே அடைச்சா அது தனிமையில் எப்படி வாடி போகுமோ அது மாதிரி மிகவும் நொந்தேன் என்றால் வருந்தினேன் வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டது எதெல்லாம் ஆசையாக இருக்குமோ அது எதுவுமே எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றார் அதை இப்போ உரையாக பார்க்கும்போது நெஞ்சமானது தூண்டிலின் புழுவைப் போல காற்று வெளியின் இடையில் உள்ள தீப சுடரினைப் போல நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்தது ரொம்ப நேரம் மனசு கஷ்டப்பட்டது நான் கூண்டில் அடைபட்ட கிளியினியைப் போல தனிமையில் மிகவும் துயிர் உற்றேன் நான் விரும்புகின்ற பொருள் எதிலுமே எனது மனம் வெறுத்து விட்டது எதை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காமல் போயிருச்சுங்கிறார் அது முதல் பகுதி ரெண்டாவது பகுதியில் பாயின் மிசை நானும் மிசைன்னா பாயில்னு அர்த்தம் மிசை என்பது இடப்பொருளை தரக்கூடிய வேற்றுமை உருவு சொல்லுது இப்போ வந்து வெளிப்படையாக சொல்கிற அந்த உருவுகள் இப்போ வந்து ஐயால் கூயின் அது கண் படிச்சிருப்போம்ல அந்த கண் என்பது ஏழாம் வேற்றுமை கண்ணுக்கு பதிலாக மிசை சொன்னாலும் அது ஏழாம் வேற்றுமை தான் ஏழாம் வேற்றுமை என்று சொல்லப்படுகின்ற இந்த உருவுகள் மிசை கண் என்ற வார்த்தைகள்லாம் வந்து இடத்தை சொல்லும் அப்போ பாய் மேலே நான் படுத்துக்கிடந்தேன் அந்த இடம் பாயின் தான் பாயின் மிசை நானும் தனியே படுத்திருக்கும் பொழுது படுத்திருக்கையிலே தாயினை கண்டால் கூட சகியே வந்த வந்தடி சகியே என்று அவர் தோழியை அழைப்பதாக சொல்கிறாரு இந்த சகி என்பது ஒரு வடமொழி சொல் ச இந்த ச ஷ என்ற எழுத்துக்கள்லாம் வடமொழி எழுத்துக்கள் இது வந்து முதல்ல முன்பு வந்த க மரபு கவிதைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பீரியடில் தமிழும் வடமொழியும் கலந்து எழுதப்பட்ட போக்கு இருந்தது அது பேர் மணிப்பிரவால நடை என்று சொல்லுவாங்க இப்போ எப்படி தமிழும் ஆங்கிலமும் கலந்து எழுதுகிறமோ அது மாதிரி எழுதப்பட்ட நடையில் ஒன்று இது அது மாதிரி இவர் தமிழ் எழுத்துக்களோட ச என்ற வடமொழியை சேர்க்குறாரு சஹி என்பது தோழியை குறிப்பதாக இருக்குது தலைவி த தோழியை பார்த்து சொல்கிறார் அந்த பாடலில் தாயை பா அம்மாவை பக்கத்தில் பார்த்தா கூட எனக்கு வெறுப்பாக இருக்குது சலிப்புன்னா வெறுப்பு ஒரே விஷயத்த போர் அடிக்குதுன்னு சொல்கிறோம்னா அது சலிப்பு எப்போ அம்மாவை பக்கத்தில் பார்க்கும்போது பாயில் பார்க்கும் பொழுது நான் தனியாக போது ரெண்டாவது நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க தோழியர்கள்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு கதை பேசிகிட்டே இருக்கிறதுனால இவனுக்கு இவளுக்கு கேட்குறக்கே வெறுப்பாக இருக்குது அப்போ இந்த உறவுகள் மேலே எனக்கு வெறுப்பு வருகிறதுன்னு சொல்கிறான் வாயினில் வந்ததெல்லாம் சகியை வளர்த்து பேசிடுவீர் என்னென்ன கதை தோணும் பேசுகிறீங்க கதையை வளர்த்து வளர்த்து ஒரு ஒரு சின்ன கதை சொல்லிட்டு வாய முட்றதில்லை அடுத்த கதை சொல்கிறது இப்படியே கதையை வளர்த்து கொண்டே பேசுகிறீங்க நோயினை போல் அஞ்சினேன் நோய் வந்தது மாதிரி இருக்குது அதை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது சகியே தோழியே நுங்கள் உறவையெல்லாம் நுங்கள்னா உங்களுடைய நுங்கள் என்ற வார்த்தை வந்து முந்தி புலகத்தில் இருந்துச்சு அது உங்களுடைய உறவை எல்லாம் நினைக்கும் பொழுது நோய் வந்த மாதிரி பயமாக இருக்குது அதை தான் பொருளை சொல்லியிருக்கோம் தனியே பாயில் படித்தீர்கள் தாயை கண்டான சளிப்பு வந்தது வாயில் வந்த சொற்களாக பலவாறு கதை பேசுகிறீர்கள் நான் உங்களின் உறவையெல்லாம் நோய் போல் நினைத்து பயந்தேன் அடுத்த மூணாவது பாடலில் உணவு செல்லவில்லை செய்ய உறக்கம் கொள்ளவில்லை பாலுனது படுக்கையினது எல்லாம் வர அடுத்து சொல்லப்படுறாரு இதே தான் உணவு சாப்பிட முடியல தூங்க முடியல மனம் விரும்பவில்லை மனம்னால் திருமணம் கூட விருப்பமில்லை மலரும் பிடிக்கவில்லை நல்ல நறுமணம் உள்ள மலர்களையும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது குணம்னால் உள்ளம் உள்ளத்திலும் உறுதியே இல்லாமல் போயிடுச்சு எதை பார்த்தாலும் குழப்பமாக இருக்குது கணம் கணமும் உள்ளத்திலே சுகமே காண கிடைத்ததில்லை கணமும்னா ஒரு கணம் ஒரு ஷணம் சொல்கிறோம்ல அதான் கணம் ஒரு பொழுது ஒரு நிமிடம் கூட உள்ளத்தில் சுகம்னா ஒரு சந்தோஷமே வரவே இல்லைன்றா உணவு உறவு உறங்க முடியவில்லை திருமணம் மீது நாட்டம் இல்லை மலர் பிடிக்கவில்லை உள்ள உறுதியில்லை குழப்பம் வந்தது ஒரு கணமும் உள்ளத்தில் இன் ஒரு நிமிடம் கூட மனதில் சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறா அடுத்தது வந்து நாலாவது பாடல பாலும் கசந்தது சைய படுக்கைன்னு வந்தது கோல கிளிமொழியும் செவியில் குத்தல் எடுத்ததடி குத்தல் எடுத்தடி பிரிக்கணும் குத்தல் எடுத்ததடி கோல கிளிமொழின்னு அழகான கிளியினுடைய மொழி கிளியோட மொழி வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும்ல அதை கேட்டா கூட காதுக்குள்ள ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி சொல்றோம்ல காது வலிக்குதுன்றதான் குத்தல் எடுக்குதுன்னு சொல்றது ஒரே நோவா இருக்கு அப்படின்னா கஷ்டமா இருக்குன்றது அர்த்தம் அது மாதிரி காதுக்குள்ள குத்தல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எப்போது கிளியோட மொழியை கேட்டா கூட நாலு வைத்தியர் சொல்லிட்டார் இனிமேல் நம்புதற்கு இல்லை என்றார் நாலா பக்கம் விசாரிச்சாச்சு எனக்கு உடம்புக்கு என்னதான் வந்துச்சின்னு கேட்டாங்க ஒன்றுமே இல்லைன்னு கைவிருச்சிட்டாங்க இதெல்லாம் என்ன நோய் தீரும்னா நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாலத்தில் இருக்கின்ற சோசியன் சோசியன்னா ஜோதிடக்காரன் பாலத்து பக்கத்தில் உட்காந்துருப்பான் ஒருத்தன் அவன்கிட்ட போய் கேட்டால் க கிரகம் படுத்தும் என்று சொல்லிட்டான் இப்போல்லாம் கிரகம் படுத்துதுங்க இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான் அதான் உரையில் கொடுத்துருக்கோம் பாலும் கசந்தது படுக்கை நொந்தது கிளிமொழியும் குத்தல் எடுக்கிறது நாலு வைத்தியம் நம்ப இயலாது என்று சொல்லிவிட்டார் ஜோசியனும் கூட கிரகம் என்னை துன்புறு துன்புறுத்தும் என்று சொல்லி கைவிட்டு விட்டான் அடுத்து அஞ்சாவது பாடல கனவு கண்டதிலே ஒரு நாள் இப்போ அப்படியே நிலமை மாறப்போகுது இப்போ ஒரே சோகமாக சோர்வா மனசு வெறுப்பா அப்படி இருந்ததுல சலிப்பா இப்போ என்ன ஆயிடுச்சு கனவு கனவு வந்துருச்சு கனவில் ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல் இனம் விளங்கவில்லை எவனோ என் அகம் தொட்டு விட்டான் வினவு கண் விழித்தேன் சையை மேனி மறைந்து விட்டான் மனதில் மட்டிலுமே புதிதோர் மகிழ்ச்சி கண்டதடி கனவு வந்துச்சு ஒருத்தனை தொட்டான் யாருன்னு கேட்குற முன்னாடி போயிட்டான் மனசில் வந்துட்டு ஆனால் மகிழ்ச்சியாக இருக்குது அதை விளக்கம் சொல்லியிருக்கு கனவு கண்டேன் அதில் கண்ணுக்கு தோன்றாமல் இன்னார் என புரியாமல் இருக்கையிலே கனவில் வந்து யாருன்னே புரிஞ்சுக்க முடியல குழப்பமாக ஒரு ந நிகழ்ச்சி நடக்குது எவனோ ஒருத்தன் வர்றான் என்னை தொட்டு விட்டான் என் அகம் தன்னை தொட்டு விட்டான்னு என்னை தொட்டு விட்டான் அவன் யாரை கேட்பதற்காக கண்ணை விழித்து பார்த்தேன் தோழியை அவன் மறைந்து விட்டு விட்டான் ஆனால் மனதில் மட்டும் புதியதோர் மகிழ்ச்சி கண்டது அவன் யாருன்னு கேட்க முன்னாடி ஓடிப்பிட்டான் கண்ணை விழித்து பார்த்தாவே கண்ண கனவு போய்டும்ல போயிட்டான் அவன் ஆனால் மனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவன் வந்து என்னை தொட்டதுன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்குது உச்சி குளிர்ந்ததடி செய்ய உடம்பு நேராச்சு மச்சிலும் வீடும் எல்லாம் முன்னைப்போல் மனத்துக்கு ஒத்ததடி பிரிக்கணும் மனத்துக்கு ஒத்ததடி ஓ கோவம் இருக்குல்ல கோவம் என்பதை வந்து இக்கு குட்டல் ஓன் பிரிச்சுக்கணும் ஒத்ததடி இச்சை பிறந்ததடி எதிலும் இன்பம் விளைந்ததடி அச்சம் ஒளிந்ததடி சகி அழகு வந்ததடி இப்போ ஒரே சந்தோஷமான நிலைமை சொல்ல போகிறா இப்போ என்ன சொல்ல போகிறான்னா உச்சி உச்சி குளிர்ந்துருச்சு அப்படின்னா உச்சி தானே முகர்ந்தால் அப்படின்ட்டுலாம் வருது இல்லை உச்சி என்பது தலையினுடைய உச்சம் உச்சியில் இருக்குது அது வந்து சந்தோஷமாக இருக்குன்னா என்ன அர்த்தம் டாப் டு பாட்டம் சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம் கீழ் முதல் மேல் வரைக்கும் மனது பூரா உடல் பூரா சந்தோஷமாக இருக்குது நீ பேசுனது என் உச்சியே குளிர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல ஆக ஃபுல்லும் பாடி ஃபுல்லும் சந்தோஷப்பட்ட உச்சி குளிர்ந்ததுன்னு ஒரு ஒரு இட ஆகு பெயர் மாதிரி சொல்கிறது அடுத்தது உடலும் இயல்பானது முதல்ல வந்து எல்லோரும் கை விரிக்க விரிக்கிற அளவுக்கு நோவு வந்துடுச்சு நோய் வந்தது இப்போ உடல் ரொம்ப இயல்பாக மாறிடுச்சு இப்போ அடுத்து எதை பார்த்தாலும் வெறுப்பு வந்ததில்லை இப்போ எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக இருக்குது எதை பார்க்குறா மச்சின்னா மாடி வீடு வீட்டு பகுதி எல்லாப்புறம் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்தாலும் முன்பு போலவே மனதிற்கு ஏற்றவாறு இருந்தது மனசுல என்ன நினைக்குமோ அது மாதிரியே இருக்கு இப்போ நம்ம திடீர்னு ஒரு தேர்வுல பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா வெற்றி பெற்றோம்னா யார் பேசுனாலும் அதை கேட்கணும் போல் சந்தோஷமாக இருக்கும் யாராக நம்ம போது சந்தோஷமாக இருக்கும் அப்போ வந்து பிடிக்காத ஃப்ரெண்டு கூட பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா நம்ம பெரிய சாதனை சாதிச்சுட்டோம் மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும்போது பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும் அதே வந்து ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும் எவன் பேசினாலும் அட்வைஸ் அள்ளிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவம் போடும் ஆக மனதுக்கு ஏற்ற தான் சுற்றுச்சூழல் அமைகிறது அது மாதிரி உங்களுடைய வீடு நிலைமையெல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதை பார்த்தாலும் நம்ம ரொம்ப பிடிச்சதாக இருக்குது ஆசையும் பிறந்து விட்டது எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்குது எதிலும் மகிழ்ச்சி விளைகிறது மகிழ்ச்சியும் பிறந்ததுன்னு சொல்ல மகிழ்ச்சி விளையுதுன்னா ஒரு மகிழ்ச்சிக்கு அடுத்து இன்னொரு மகிழ்ச்சி வருது அப்போ விளைகிறது ஒன்று வந்து உப்பு எப்படி விளையுமோ நிறைய உருவாகுமோ அது மாதிரி மகிழ்ச்சி நிறைய வருது அச்சம் என்னை விட்டு ஒளிந்து விட்டு அழகும் வந்து விட்டது பயம்லாம் ஓடியே போயிடுச்சு அழகாயிட்டேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது ஏழாவதில் கடைசி பகுதி என்னும் பொழுதிலெல்லாம் அவன் கை இட்ட இடத்தினிலே தன் என்று இருந்தது இது எப்படி பிடிக்கணும் இட்ட விடத்தினிலே பிடிக்கூடாது இட்ட இடத்திலே தன் என்று இருந்தது புதிதோர் சாந்தி பிறந்ததடி எண் எண்ணி பார்த்தேன் அவன்தான் யார் என சிந்தை செய்தேன் கண்ணன் திருவுருவம் அங்கேனே கண்ணின் முன் நின்றதடி கடைசி எப்படி பிரிக்கணும் கண்ணின் முன் நின்றதடி என்ன தன்னகரம் போட்டுக்கிறோம் கண்ணு முன்னாடி வந்து நின்றது யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டாவ எண்ணும் பொழுதிலெல்லாம் நினச்சி நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அவன் கை வைத்த இடமெல்லாம் இப்போ குளிர்ச்சியாக இருக்குது கனவில் வந்து தொட்டான்ல அந்த இடம் இப்போ நினைத்து பார்த்தால் கூட இப்போ அவன் கை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு குளிர்ச்சியாக இருக்குது எனக்கு புதிய ஒரு சாந்தி பிறந்தது அப்படின்னா புதுசாக அப்படியே மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கனால அமைதியாக இருக்குது இப்போ மனமே எண்ணி எண்ணி பார்த்தேன் யோசிச்சு யோசித்து பார்த்தேன் யார்னா வந்திருப்பா அப்படி யோசிச்சு பார்த்தேன் அவன் யார் என்னை சிந்தை செய்தேன்னா சிந்தித்தேன்னு அர்த்தம் கண்ணன் திருவுருவம் கண்ணனே இப்போ வந்து நின்ற மாதிரி இருக்குது அவன்தான் தான் கண்ணின் முன் நின்றதுடி அவனுடைய திருவுருவம் தான் கண் முன்னால் வந்து நிற்கிது வந்தவன் கண்ணன் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கண்ணன் திருவுருவன்னு சொல்கிறதுனால இறைவன் நம்மளுக்கு புரியுது கண்ணனுடைய உருவம்னா ஒரு மனிதன் கண்ணன் ஒரு ஆள் வந்துட்டு போனான்னு அர்த்தம் கண்ணன் திருவுருவன்னு சொன்னால் இறைவனுக்கு சொல்லும்போது எல்லா வார்த்தையும் திரு சேர்த்து தான் சேர்த்து சொல்லணும் திருப்பெயர்கள் திருத்தலம் தலம்னால் இடம்னு அர்த்தம் கோவில் வந்து இந்த இடத்தில் திருத்தலத்தில் இருக்குன்னா கோவிலில் சொல்லும்போது தெருவாக மாறிடும் அடினா பாதம்னு அர்த்தம் திருவடினா இறைவனுடைய திருவடின்னு அர்த்தம் அப்போ இறைவனுக்கு சொல்லப்படுகின்ற எல்லா பெயர்கள்லேயும் அது நவுன்ஸில் பூராமே திரு என்பது சேர்க்கப்படும் வெறும் நீர்னா விபூதின்னு அர்த்தம் திருநீருனால் இறைவனுடைய திருநீருன்னு அர்த்தம் சாம்பலுக்கு பேர் வெறும் நீர் இறைவனுடைய சாம்பல்னால் இறைவனாக கொடுக்கப்படுகின்ற இறைவனுக்கு அடையாளமாக தரப்படுகிறது எல்லாமே திருநீராக மாறும் அதான் இது தளத்துலேருந்து திருவடியிலேருந்து எல்லாம் தெரு இங்கே அதே போல் கண்டு உருவமில்லை கண்டு திருவுருவம் வந்து விட்டது அவன் யாருன்னு நான் பார்த்துட்டேன் நினைக்கும் பொழுது அவன் கை வைத்த இடமெல்லாம் குளிர்கிறது நினச்சி பார்க்கும்போதெல்லாம் காலையில் நினச்சேன் கனவை பற்றி அவன் கை வச்ச இடத்த நினச்சி பார்த்தேன் ரொம்ப இருந்துச்சு சரி சந்தோஷப்பட்ட மதியம் நினச்சி பார்த்தா மதியம் ஒன்றும் வெறுப்பு வரணும் வரல திருப்பி இன்னொரு சந்தோஷம் வருது அவர் நினைக்கும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் அவன் கை வைத்த இடத்தின் மீது ஏற்படுகின்ற குளிர்ச்சியை நினைத்து மகிழ்ச்சி கிடை அடிக அடைகிறேன் புதிய ஒரு அமைதியாக இருக்குது அப்படியே ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்குது சந்தோஷத்தில் எண்ணி எண்ணி பார்க்குறேன் யாரா இருக்கும்னு நினைத்தேன் யார் யாரனை சிந்திக்கிறேன் கண்ணனின் திருவுருவம் தான் கண்ணின் முன்பு நின்றது என் கண்ணுக்குள்ளே வந்து நின்றுது யாருன்னு பார்த்தா கண்ணனுடைய உருவம்தான் ஆக கண்ணன் யார் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன் என்பதாக அவர் சொல்லி முடிக்கிறார் ஆக கண்ணன் தான் என் காதலனாக வந்திருக்கிறான் என்பதாக தலைவினுடைய உள்ளத்தை சொல்வது போல பாரதி எழுதிய பகுதியில் முதல் பகுதி முடியுது பிறகு இது தொடர்ந்து நாலு பகுதிகள் வரும் பாடலும் பொருளும் பாடலும் பொருளுமாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏழு பேராகிராஃபில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பகுதியில் எழுதி வச்சுட்டு மித்த பகுதிக்கு பொருள் எழுதி வச்சுக்கோங்க விடை தயாரிக்கிற ஒரு பேப்பரில் எழுதி வச்சு முடிச்சணும் பாடத்தை கேட்டு முடிச்சோன்னு எழுதி வச்சுக்கணும் அது அப்புறம் மீண்டும் படித்து ஒரு முறை மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துடணும் அது ஒவ்வொரு தலைப்புக்கும் இதே போல் எழுதிக்கிட்டே வரணும் கடைசியில் மொத்தமாக நம்ம ரெவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் தொடர்ச்சியாக நம்ம பாடங்களை பார்க்கலாம் உங்களுடைய பதிவுகளை போட்டிங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் என வகுப்பை வந்து சிறப்பாக கொண்டு போகிறக்கு பெரிய உதவி செய்யும் நன்றி வணக்கம்